உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று நீங்கள் புதியனவாக சிலவற்றை கற்றுக்கொள்வீர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் அதற்கு முன்பாக முந்தைய வகுப்பில் கற்றுக்கொண்டவைகளை நாம் ரிவைஸ் செய்வோம். ஃபாண்ட் கலரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபாண்ட் கலரால் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது நம்பர்ஸின் கலரை உங்களால் மாற்ற முடியும். பேக்ரவுண்ட் கலருக்கும் ஃபாண்ட் கலருக்கும் இடையில் உள்ள வேற்றுமை என்ன என்று உங்களால் கூற முடியுமா? ஸ்ப்ரெட்ஷீட்டில் பேக்ரவுண்ட் கலரின் உதவியால் நீங்கள் உங்கள் டெக்ஸ்டின் பேக்ரவுண்டின் கலரை மாற்ற முடியும். ஃபாண்ட் கலரின் உதவியால் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது நம்பர்ஸின் ஃபாண்டினுடைய கலரை உங்களால் மாற்ற முடியும். போல்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? போல்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் பி ஆகும். இட்டாலிக்ஸுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்றும் நாம் ஏன் இட்டாலிக்ஸை பயன்படுத்துகிறோம் என்றும் உங்களால் கூற முடியுமா? இட்டாலிக்ஸுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஆகும். இட்டாலிக்ஸை பயன்படுத்தி உங்கள் டெக்ஸ்ட் மற்றும் நம்பர்ஸை டைட்டில்டாக தோன்ற செய்ய உங்களால் முடியும். அலைன்மெண்ட்ஸில் எத்தனை வகை உண்டு என்று உங்களால் கூற முடியுமா? அலைன்மெண்ட் என்பது லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் ஆகிய நான்கு வகைகளை கொண்டது. சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு உள்ள ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் இ ஆகும். நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையில் கால்க் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். இப்போது இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை பார்ப்போம். முதலில் நீங்கள் ஒரு டேபிளை உருவாக்குங்கள். இப்போது நீங்கள் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். பிறகு நார்மல், பேஜ் பிரேக் ப்ரிவியூ, டூல்பார், ஃபார்முலா பார், ஸ்டேட்டஸ் பார், காலம் அண்ட் ரோ ஹெட்டர், சைட் பார் அண்ட் ஜூம் போன்ற வியூ மெனுவின் ஆப்ஷன்ஸில் சிலவற்றை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். பிறகு முந்தைய வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஃபார்முலாக்களை பிராக்டிக் செய்வீர்கள். இப்போது உங்களுக்கு காட்டப்படும் டேபிளை உருவாக்குங்கள். நீங்களாகவே கூட ஒரு டேபிளை உருவாக்க முடியும். இப்போது நாம் வியூ மெனுவை பற்றி கற்றுக்கொள்ள தொடங்குவோம். ஒரு ஆப்ஷனை காட்டுவதற்கோ மறைப்பதற்கோ வியூ ஆப்ஷன் உதவுகிறது.
என்பது உங்களுக்கு தெரியும். நாம் முதலில் பேஜ் பிரேக் ப்ரீவியூ ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். பேஜ் பிரேக் ப்ரீவியூவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? பேஜ் பிரேக் ப்ரீவியூவால் நீங்கள் உங்கள் ஷீட்டில் ஸ்பேஸ் கொடுத்திருந்தாலும் கூட ஷீட்டில் டைப் பண்ணியிருக்கும் இடம் வரை பார்க்க முடியும். நீங்கள் அதில் டைப் கூட அடிக்கலாம். இப்போது நாம் வீடியோவை பார்த்து பேஜ் பிரேக் ப்ரீவியூவை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் பேஜ் பிரேக் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பேஜ் பிரேக் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஷீட் ஒன்னானது பேஜ் பிரேக் ப்ரீவியூவாக தெரிவதை பார்க்கலாம். மேலும் ஷீட் டூவில் கிளிக் செய்தால் இவை ஹைடாகி இருப்பதை பார்க்கலாம். ஷீட் ஒன்னானது பேஜ் பிரேக் ப்ரீவியூவாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து நார்மல் ஆப்ஷனை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். நாம் நார்மல் ஆப்ஷனை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நார்மல் ஆப்ஷன் உதவியினால் நீங்கள் உங்கள் ஷீட்டை நார்மல் வியூவில் பார்க்க முடியும். அதனை ஒரு சிங்கிள் ஷீட்டாக நீங்கள் பார்க்க முடியும். நாம் இப்போது வீடியோவை பார்த்து நார்மல் மற்றும் பேஜ் பிரேக் ப்ரீவியூவை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நார்மல் ஆப்ஷனை பயன்படுத்தினால் என்ன நடக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பேஜ் பிரேக் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனானது செலக்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் நாம் நார்மல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமது ஷீட்டானது நார்மல் வியூவில் தெரியும். மேலும் ஷீட் இரண்டும் ஷீட் மூன்றும் கூட அதேபோன்று நார்மல் வியூவில் தெரியும். நாம் இப்போது டூல்பாரை பற்றி கற்றுக்கொள்வோம். டூல்பாரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? டூல்பாரின் உதவியால் டூல்பாரை மறைத்தும் மீண்டும் கொண்டு வந்தும் காட்டுங்கள். வீடியோவை பார்த்து அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டூல்பாரை எவ்வாறு ஹைட் மற்றும் ஷோ செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் டூல்பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபைண்ட் என்ற ஆப்ஷனை
அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஃபைண்ட் ஃபார் ஆனது அன்செலக்டாக இருப்பதை ஷீட்டில் பார்க்கலாம். மறுபடியும் அதே போன்று வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபார்மெட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃபார்மெட்டிங் பாரானது ஹைடாகி இருப்பதை பார்க்கலாம். அதே போன்று மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸில் கிளிக் செய்து பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் ஸ்டாண்டர்ட் டூல் பாரானது ஹைடாகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபார்முலா பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஷீட்டில் ஃபார்முலா பாரானது ஹைடாகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் நாம் ஹைட் செய்த டூல் பார்ஸ்களை ஷோ செய்வதற்கு இப்போது பார்க்கலாம். அதே போன்று மறுபடியும் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும் பிறகு ஃபார்மெட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃபார்மெட்டிங் பாரானது ஷோ ஆகி இருப்பதை பார்க்கலாம். அதே போன்று மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து டூல் பார்ஸில் கிளிக் செய்து பிறகு ஸ்டாண்டர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பாரானது ஷோவாகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் அதே போன்று வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸில் கிளிக் செய்து பிறகு ஃபார்முலா பார் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃபார்முலா பாரானது ஷோவாகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு டூல் பார்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஃபைண்ட் என்ற பாரானது ஷோவாகி இருப்பதை பார்க்கலாம். நாம் இப்போது ஃபார்முலா பாரை பற்றி கற்றுக்கொள்வோம். ஃபார்முலா பாரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபார்முலா பார் உதவியினால் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஃபார்முலாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் ஃபார்முலாவில் மாற்றங்கள் கூட செய்ய முடியும். ஃபார்முலா பாரை மறைப்பதற்கும் காட்டுவதற்கும் நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபார்முலா பாரை எவ்வாறு ஹைட் மற்றும் ஷோ செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஃபார்முலா பார் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஃபார்முலா பாரானது ஹைடாகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் அதே போன்று வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபார்முலா பாரை செலக்ட் செய்தால் ஃபார்முலா பாரானது ஷீட்டில் தெரிவதை பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது வேல்யூ ஹைலைட்டிங்கானது. வேல்யூ ஹைலைட்டிங்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? வேல்யூ ஹைலைட்டிங்கை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஷீட்டில் உள்ள நியூமெரிக்கல் வேல்யூஸை
ஹைலைட்டிங் பண்ண முடியும். நாம் வீடியோவை பார்த்து வேல்யூ ஹைலைட்டிங்கை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் வேல்யூ ஹைலைட்டிங் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் அதனை எவ்வாறு ரிமூவ் செய்வது என்பதையும் நாம் இப்போது கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு வேல்யூ ஹைலைட்டிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் F8 ஆகும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஷீட்டில் ஹால்பாபிட்ஸ்களை தவிர மீதமுள்ள எண்கள் மட்டும் ஹைலைட்டிங்காக இருப்பதை நாம் இங்கு பார்க்கலாம். நாம் இப்போது ஏதாவது ஒரு வேர்டை டைப் செய்தால் அவை ஹைலைட்டிங்காக நமக்கு தெரியாது, ஆனால் நம்பர்ஸ்களை டைப் செய்தால் அது தானாகவே ஹைலைட்டிங்காக மாறிவிடும். இதேபோன்று நமக்கு ஹைலைட்டிங் தேவையில்லை என்றால் மறுபடியும் வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு வேல்யூ ஹைலைட்டிங் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு நம்பர்ஸ் ஆனது ஹைலைட்டிங்காக தெரியாது. நாம் இப்போது சைட்பாரை பற்றி கற்றுக்கொள்வோம். சைட்பாரை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு ஷார்ட்கட்டை போல நம்முடைய வேலையை எளிதாக செய்வதற்கு சைட்பார் உதவி செய்கிறது. ஷீட்டில் நீங்கள் செய்யும் எந்த வேலையின் ஆப்ஷன்ஸையும் சைட்பாரில் நீங்கள் பார்க்க முடியும். அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும். இப்போது நாம் சைடுபாரை மறைப்பதும் காட்டுவதும் எப்படி என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு சைடுபாரை எவ்வாறு ஹைட் மற்றும் ஷோ செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சைடு பார் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் நமக்கு ஷீட்டின் ரைட் சைடில் சைடு பாரானது ஹைட் ஆகிவிடும். இதேபோன்று மறுபடியும் மெனு பாரில் உள்ள வியூ மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சைடு பார் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் நமக்கு ஷீட்டின் ரைட் சைடில் சைடு பாரானது ஷோவாகி இருப்பதை பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஃபுல் ஸ்கிரீனை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஃபுல் ஸ்கிரீனால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஃபுல் ஸ்கிரீன் ஆப்ஷனால் நீங்கள் உங்கள் ஆக்டிவ் ஷீட்டை லார்ஜ் ஸ்கிரீனில் பார்க்க முடியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஜே ஆகும். நாம் வீடியோவை பார்த்து ஃபுல் ஸ்கிரீனை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபுல் ஸ்கிரீன் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை வியூ மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு அதில் ஃபுல் ஸ்கிரீன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும்.
இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஜே ஆகும். ஃபுல் ஸ்கிரீன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஸ்கிரீனானது ஃபுல் ஸ்கிரீனில் தெரியும். மேலும் இதனை நாம் நார்மல் ஸ்கிரீனில் கொண்டு வருவதற்கு ஃபுல் ஸ்கிரீன் என்ற ஆப்ஷனில் மறுபடியும் கிளிக் செய்தால் இவை நார்மல் சைஸில் வந்துவிடும். மேலும் இதனை ஷார்ட்கட் கமாண்ட் மூலமாகவும் ஃபுல் ஸ்கிரீனில் பார்க்கலாம். அதேபோன்று இதனை ஷார்ட்கட் கமாண்ட் மூலமாகவும் நார்மல் ஸ்கிரீனில் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது ஜூம் பாக்ஸுக்கானது. நாம் ஏன் ஜூமை பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஜூமின் உதவியால் நீங்கள் உங்கள் ஆக்டிவ் ஷீட்டின் சைஸை அதிகப்படுத்தவோ அல்லது குறைக்கவோ முடியும். வீடியோ உதவியினால் ஜூமை பயன்படுத்துவது பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஜூம் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷீட்டின் வலது பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் ஸ்டேட்டஸ் பார் உள்ளது, இதில் மைனஸ் மற்றும் பிளஸ் என்ற இரண்டு சிம்பிள்ஸ்கள் உள்ளன. இதில் பிளஸ் என்ற சிம்பிளில் கிளிக் செய்தால் நமக்கு ஷீட் ஆனது இன்க்ரீஸ் ஆகவும் மற்றும் மைனஸ் என்ற சிம்பிளில் கிளிக் செய்தால் ஷீட் ஆனது டிக்ரீஸ் ஆகவும் மாறும். மேலும் இதனை நாம் ஸ்டெப் வைஸ் முறையிலும் கூட பயன்படுத்தலாம். அதேபோன்று வியூ மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஜூம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஃபிட் வித் ஹண்ட் ஹைட், ஃபிட் வித் 100% வேரியபிள் என்ற நான்கு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் வேரியபிள் என்ற ஆப்ஷனில் நாம் ஜூமின் சைஸை இன்க்ரீஸ் ஆகவோ அல்லது டிக்ரீஸ் ஆகவோ மாற்றி அமைக்கலாம். மேலும் நாம் 100% என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஜூமின் சைஸ் ஆனது ஒரு நார்மல் வியூவில் நமக்கு தெரியும். இப்போது நீங்கள் அனைவரும் சம், மல்டிப்ளே, சப்ட்ராக்ட் அண்ட் டிவிஷன் ஆகியவற்றின் பயன்பாட்டை பிராக்டிக் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சம் மற்றும் டிவிஷன் ஃபார்முலாக்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ஷீட்டில் கார், பைக், சைக்கிள் போன்ற பொருட்களின் சேல்ஸ் ஆனவைகளின் நம்பர்ஸ்கள் பி காலம் மற்றும் சி காலம் மற்றும் டி காலமில் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் நாம் முதலில் சம் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் E2வில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு அதில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு சம் என்று டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற கீயை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு
டி டூ என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் ஜீரோ என்ற கீயை பிரஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் பிராக்கெட் ஆனது இன்செர்ட் ஆகிவிடும். மேலும் என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு கார், பைக், சைக்கிள் என்ற இதனுடைய டோட்டல் வேல்யூஸும் E2வில் நமக்கு தெரியும். மேலும் இதே ஃபார்முலாவை E3 மற்றும் E7 என்ற செல்லில் ஒரே நேரத்தில் அப்ளை செய்வதற்கு நாம் நம் மவுஸின் வலது பட்டனை E2வில் செலக்ட் ஆகியிருக்கும் கர்சரின் பிளாக் கலரில் உள்ள டாட்ஸில் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு ஃபார்முலா ஆனது, அதாவது சம் ஃபார்முலாவானது E2 முதல் E7 வரையில் அப்ளை ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் நமது பாயிண்டரை D10இல் உள்ள செல்லில் கிளிக் செய்துவிட்டு பிறகு அங்கு டிவிஷன் என்ற வேர்டை டைப் செய்யவும். பிறகு E10இல் நம் பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு அங்கு இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு குவஷன் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற கீயை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட் ஆனது இன்செர்ட் ஆகிவிடும். பிறகு நாம் மறுபடியும் E2இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை இன்செர்ட் செய்து பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி 0 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் ஆனது இன்செர்ட் ஆகியிருக்கும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு டிவிஷன் ஃபார்முலாவானது E10இல் இருப்பதை நாம் இங்கு பார்க்கலாம். இப்போது நீங்கள் அனைவரும் ஆவரேஜ், மேக்சிமம் அண்ட் மினிமம் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஆவரேஜ் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஆவரேஜ் ஃபார்முலாவின் உதவியால் கொடுக்கப்பட்ட எண்கள் வரிசையின் ஆவரேஜ் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு காட்டப்படும் வீடியோவை பார்த்து அதன் உதவியால் ஆவரேஜ் ஃபார்முலா எப்படி அப்ளை செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆவரேஜ் ஃபார்முலா எப்படி அப்ளை செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். F2இல் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு ஆவரேஜ் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற பட்டனை பிரஸ் பண்ணி ஓப்பன் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்யவும். பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 0 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிள்ஸ் ஆனது இன்செர்ட் ஆகியிருக்கும். பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு F2இல் ஆவரேஜ் ஃபார்முலாவானது இருப்பதை பார்க்கலாம். மேலும் அதே போன்று F3இலும் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு ஆவரேஜ் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற
பட்டனை பிரஸ் பண்ணினால் ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிள் ஆனது இன்செர்ட் ஆகும். பிறகு E3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஆவரேஜ் சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு 3 என்று டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 0 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிள் ஆனது இன்செர்ட் ஆகியிருக்கும். அப்படியே என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் ஆவரேஜ் ஃபார்முலாவானது F3 இருப்பதை பார்க்கலாம். மேலும் இதே ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு F3 என்ற செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு பிளாக் கலரில் டாட்ஸ் ஆக இருக்கும் அந்த இடத்தில் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு F காலமில் ஆவரேஜ் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது நாம் மேக்சிமம் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். மேக்சிமம் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? மேக்சியின் உதவியால் நீங்கள் கொடுக்கப்பட்ட எந்த ரெக்கார்டின் மேக்சிமம் வேல்யூவையும் கண்டுபிடிக்க முடியும். நாம் இப்போது நமக்கு காட்டப்படும் வீடியோவை பயன்படுத்தி மேக்ஸை நாம் எப்படி அப்ளை பண்ணுவது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் மேக்சிமம் என்ற ஃபார்முலாவை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் G2 இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து மேக்சிமம் ஃபார்முலா டைப் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிள்ஸ் ஆனது இன்செர்ட் ஆகும். மேலும் B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 0 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிள்ஸ் ஆனது இன்செர்ட் ஆகியிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் G2 மேக்சிமம் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் இதே ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு G2 நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு பிளாக் கலரில் டாட்ஸ் ஆக இருக்கும் அந்த இடத்தில் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு G2 ஆவரேஜ் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் மினிமம் ஃபார்முலாவை பயன்படுத்துவது பற்றி கற்றுக்கொள்வீர்கள். மினிமம் ஃபார்முலாவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? மினிமம் ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஒரு ரெக்கார்டின் மினிமம் வேல்யூவையும் கண்டுபிடிக்க முடியும். காட்டப்படும் வீடியோவின் உதவியால் மினிமம் ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுவது என்பதை புரிந்து கொள்வோம். நாம் வீடியோவை பார்த்து மினிமம் ஃபார்முலாவை பயன்படுத்துவது பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் மினிமம் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை H2 என்ற செல்லில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இசிகோட் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு
மேக்ஸ் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஷிஃப்ட் பிளஸ் 9 என்ற பட்டனை பயன்படுத்தி ஓப்பன் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிஃப்ட் பிளஸ் 0 என்ற பட்டனை பயன்படுத்தி க்ளோசிங் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு மினிமம் ஃபார்முலாவானது H2 அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் இதனை ஒரே நேரத்தில் செய்வதற்கு H2 என்ற செல்லில் செலக்ட் செய்து பிறகு ப்ளோ கலர் பாக்ஸில் டாட்ஸ் லைனில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபோர்டை நோக்கி நகர்த்தினால் மினிமம் ஃபார்முலாவானது H2 முதல் H7 வரை உள்ள செல்லில் அப்ளை ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலை PDF ஆக மாற்றுவது எப்படி என்று காட்டுங்கள். அதன் பிறகு உங்கள் ஃபைலை சேவ் செய்து உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் நார்மல் பேஜ் பிரேக் ப்ரீவியூ, டூல்பார், காலம் அண்டு ரோ ஹெட்டர், வேல்யூ ஹைலைட்டிங் அண்டு ஜூம் போன்ற வியூ மெனுவின் ஆப்ஷன்ஸ் சிலவற்றை கற்றுக்கொண்டீர்கள். அதன் பிறகு இறுதியில் சம், ஆவரேஜ், மேக்சிமம் மற்றும் மினிமம் போன்ற சில ஃபார்முலாக்களையும் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை